அண்ணனுக்காக நன்றி. தொடர்ந்து கருங்கல் பணி மாவட்டத்தினுடைய கௌரவ தலைவராக இருக்கிற திருவாளர் சத்யராஜ் அண்ணன் முன்னேற்ற பணிகளுக்காக நம் மத்தியில வந்து ஜெபிப்பார்கள். அதற்கு பின்னதாக எல்லாரும் உற்சாகம் உற்சாகமா இருக்கிறீங்களா நண்பர்கள்? வேலை இல்லையா? ரைட். நாங்க சில காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். காலம் அதிகமான அப்படினால் சுருக்கமாக நாம் இப்போது சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய திருமறையிலேயே சொல்லப்பட்ட சத்தியங்கள் தேவ ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்டவைகள். பாஸ்டர் ராஜா அவர்கள் நெகேமியாவை குறித்து சொன்னார். எவ்வளவு அழகாக சொன்னார் பார்த்தீங்களா? எதற்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது? எதற்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது? நீங்களும் நானும் விசுவாசத்தில் வளர நாம் நினைத்தால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியுமா? முடியாதா சொல்லுங்க. ஐயா யாரும் பேசுறீங்க இல்லையா? நம்மளால முடியாத இருக்கா? நம்மளால முடியுமா முடியாதா? எத்தனை நாள்ல அலங்கத்தை கட்டி முடிச்சாங்க? 52 நாள்ல. நம்ம சாதா அலங்கன்னு சொல்லியோ சொல்றோம். 12 வாசல்கள். எத்தனை வாசல் உண்டு? 12 வாசல்கள். அழகாக நேர்த்தியாக கண் விழித்திருந்து ஜபத்தோடு தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு செயல்பட்டார்கள். என்ன சுதந்திரித்தார்கள்? வெற்றியை சுதந்திரித்தார்கள். சாத்தானால் ஏதாவது செய்ய முடிஞ்சா? முடிஞ்சம்மா. எவ்வளவா பயப்படுத்துறாங்களே, பயந்தார்களா? சத்தமா சொல்லுங்க, பயப்படாதுங்க. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கு, நம்ம கடவுளுடைய பிள்ளைகள், பயப்படக்கூடாது. ரைட். சாத்தா இங்க ஒண்ணு செய்ய முடியாது. தேசத்துக்காக அதிகமாக உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் என்னென்ன ஜப குறிப்புகள் செய்யணும், எப்படி செய்யணும், நன்றாக தெரியும். நீங்க எல்லாம் பெரிய ஜப வீரர்கள். அதிகமாக உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை. ஒரு சில காரியங்கள் என கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே சொல்லி முடிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இப்போ நம்முடைய படித்தளங்கள்ல அதிகமாக எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நமக்கு தெரியும் பல வகையில ஊழியங்களுக்கு இருக்கிறாங்க. மதவாதிகள் RSS என்ற அமைப்போடு சேர்ந்து இப்போது இருக்கிற அரசு எப்படியாவது கிறிஸ்தவனை அழித்து விடணும். 2020 அழிச்சினால் நினைச்சா முடியல, இப்பவும் தொடர்றான். மணிப்பூர்ல கிறிஸ்தவன், அந்த குக்கியின மக்கள் கிறிஸ்தவர்கள், முழுவதும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களை அழித்து ஒவ்வொரு மாநிலங்களையா, அடுத்தது முஸ்லிம்ஸ் இருக்கிற இடத்துல முஸ்லிம்ஸ் அழிப்பது, அப்படி இந்துக்களை ஒன்று ராஜா பாஸ்டர் அழகாக சொல்றாங்க, அவங்க ஓட்டை பெறுவது, மக்களிடத்திலே குழப்பங்களை உண்டு பண்ணி ஓட்டப்படுறது. நம்ம பாரத்தோடு ஜபிப்போமானால் அவருடைய ஆலோசனைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? அதன் பண்ணி போடுவார். அகித்தோப்பவரின் ஆலோசனையை அதன்படி நாடு யாரோடு இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். பயந்து பாருங்க. காவல்துறை வைத்து மிரட்டுறான். ஆறு எடுக்கிறத காவல்துறை போலீஸ்கார வர்றா, நீ பணம் கொடுத்து ஆளுநர் ஓட்டு வந்த மதம் மாத்தினிய அப்படின்னு போய் கேசப்பட்டு சிறையில கொண்டு தள்ளியான். ஜாமீன் கூட கொடுக்கிறார். ஒரு ஜனநாயக நாடு நாம் இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு? கொலகாரன் கொள்ளக்காரனுக்கு ஜாமீன் கொடுக்கிறான். ஒரு ஊழியக்காரனுக்கு, கடவுளுடைய ஊழியக்காரன், ஒரு தப்புமே செய்யாதவனுக்கு ஜாமீன் கொடுக்கல. ஞாபகம் அந்த ஜாபம் மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? வாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசிகளை அந்த மதவாதிகளும் காவல்துறையும் மிரட்டுறான். நீ தாய் மதத்துக்கு வந்துவிடு, இல்லாவிட்டால் உங்களுக்கு ரேஷன் கிடையாது, இந்த ஊர்ல இருக்க முடியாது, பிள்ளைகளுக்கு படிக்க முடியாது. ஊரை விட்டு விரட்டுற ஐயா. பாவ நம்ம விசுவாசிகள் வயல்வெளிகளில கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறாங்க. சிந்திக்கிறீங்களா? நம்ம எவ்வளவு ஜெபிக்கணும் மக்களுக்கு?
நம்முடைய மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இப்படி தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. வாரத்தோடு ஜபிக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் பாத்தீங்கன்னா ஆலயம் கட்ட அனுமதி இல்லை. அவன் எங்கெங்கெல்லாமோ ஒரு விக்கிரகத்தை வச்சு வணங்கி எங்க வணங்கிட்டு இருக்க பாருங்க. நம்ம பர்மிஷன் வாங்கி ஆலயம் கட்டலாண்டா, பணம் கொடுத்து பட்டா பூமியில கட்டலாண்டா கட்டப்படுறா இல்ல, அனுமதி கொடுக்கறா இல்ல, கட்டின ஆலயங்கள் என்ன செய்யறா, புல்டோசர் கொண்டு வந்து இடிக்கிறா ஐயா. காவல்துறை உதவியோட அக்கிரமம் நம்ம இந்திய தேசத்தில் நடக்கிற அக்கிரமம் நம்ம நினைக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பிரச்சனை இல்லையா, சந்தோஷமா இருக்கிறேன் ராஜா பாஸ்டர் சொன்னாங்க. இங்கே சீக்கிரத்துல வராது நினைச்சாருங்க. ராதாகிருஷ்ணன் ஒரு நாள் சொன்னாரு முன்னாலே, கன்னியாகுமரி மாவட்டத்தை நான் என்ன செய்யறேன் பாருங்க, சவால் விட்டுட்டு இருக்கிறாமா. சரி ரைட், ஆண்டவர் அதை பண்ணி போடுவார். நம்முடைய ஜெபம் பண்ணும் போது என்ன சொல்வார் ஆண்டவரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க அப்ப நீங்க எப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. அண்ணா அழகா அழகா சொன்ன பாத்தீங்களா, நீங்க ஜெப வீரரா இருந்தீங்கன்னா கிட்ட வர முடியுமா சாத்தான் நினைவா, தோற்றவர் ஓடி போவான் கேட்டீங்களா. இனி அங்க பல இடங்கள்ல மதவாத அமைப்புகள் எங்கெல்லாம் ஆலயங்கள் இருக்கிறதோ அந்த ஆலயங்களை இடிக்க வேண்டும் என்று கலெக்டர் இடத்துல பேப்பர் கொடுத்திருக்காங்க. இன்னென்ன இடங்கள் இருக்கிற கோயில்களை நீ இடிக்கணும், கலெக்டரும் இதற்கு அனுசரணையாக இருப்பதாக சொல்றாரு. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம நாட்டில் இருக்கு. நாம் வாழக்கூடிய இந்திய தேசம், கன்னியாகுமரி காஷ்மீர் வரை உள்ள தேசம் நம்முடைய தேசம், ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட தேசம், வேறு யாருடைய தேசமும் அல்ல. யாருடைய தேசம்? இயேசுவால் உருவாக்கப்பட்ட தேசம். இந்த தேசத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துலதான் தேவை வந்தாரு, இங்கதான் கிறிஸ்தவர்கள் கூடுதலா இருக்கிறார்கள். ஏன் நம்மை தெரிந்து கொண்டார் சொல்லுங்கம்மா, எதுக்கு தெரிந்து கொண்டார்? திறப்புறேன் இருக்க இந்த தேசத்திற்காக கரிசனியோடு ஜெயிப்பதற்காகத்தான் உங்களையும் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நம்ம அந்த நோக்கம் தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்படி ஒரு எழுப்புதலை உருவாக்கி விசுவாச வீரர்களை வைத்திருக்கிற நோக்கம் பாரத தேசத்துக்கு கண்ணீர் சிந்தி ஜபிக்கிற ஜெப வீரர்களாக நாம் மாற வேண்டும். ஆகவே எல்லாரும் நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜபிப்போம். இன்னொன்று சேர்ந்து உற்சாகமாக ஜெபிக்க, யாரும் சும்மா இருக்க கூடாது. தயவு செய்து யாரும் சும்மா இருக்க கூடாது. எழுந்திருப்பீங்களா ஒரு நிமிஷம்? என்னோடு முடிந்தவர்கள் எழுந்திருங்க, மற்றவங்க உட்கார்ந்துருங்க, என்னோடு சேர்ந்து இந்த ஜெப குறிப்புகளுக்காக இணையுங்க, ஜெபியுங்க. ஆம், நம்முடைய தேசத்தில் இருக்கிற மதவாத சக்தியுடைய ஆதிக்கம் ஒழிக்கப்பட வேண்டும். ஆம், இந்துத்துவ இந்த அமைப்பு RSS என்ற அமைப்புகளை வைத்துக் கொண்டு அவர்கள் சண்பரிவார் அமைப்புகள் 44 அதிகமான இயக்கங்கள் இருக்கிறது. எப்படியாவது கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்படுகிறார்கள். ஆண்டவர் அந்த எண்ணங்களை அபத்தமாக ஜெபிங்க, அன்றுவரே அபத்தமாகி போடும் ஐயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஜெயம் பெறுபவர் இயேசு. காவல்துறை, இந்த காவல்துறை இந்த மதவாதிகளுக்கு ஆதரவாக செய்யப்படுகிறார்கள். மதவாதிகளுக்கு ஆதரவாக செய்யப்பட காவல்துறையை ஆண்டவர் சந்திக்கணும், ஆண்டவர் சந்திக்கணும். ஆம், அவர்கள் நீதி செய்யணும், நேர்மை செய்யணும். அதற்காக நாம் செவிப்போம். நம்முடைய விசுவாசிகளை அடிக்கிறார்கள், துன்பப்படுத்துறாங்க. தாய்மதத்துக்கு வந்துவிடு மிரட்டுறான் ஐயா. அம்மா ஜெபிங்க, மிரட்டுறாமா. நம்ம ஆண்டவரை ஆராதிக்க அவர்களுக்கு உரிமை இல்லாத நிலைமை மாற்றாங்க. ரேச கொடுக்கலம்மா, ஊரை விட்டு மிரட்டுறான் ஐயா. சொந்த வீடை விட்டுட்டு வயல் வளங்கள்ல போய் வயல்நிலங்கள்ல போய் குடிச்ச போட்டு இருக்கிறாங்களே, எவ்வளவு அவலம் பாருங்க. ஒரு வேளை சிந்திங்க, வாரத்தோடு ஜெபிங்க, இந்த மக்களுக்காக வாரத்தோடு ஜெபிங்க.
ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை ஆராதிக்க ஆலயம் கட்ட அனுமதி தாரா இல்ல, அறிவை தாரா இல்ல, ஆலயம் கட்ட அனுமதி கிடைக்க ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, எவ்வளவு ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஆலயம் கட்ட அனுமதிகள் நம்முடைய அனுமதி கிடைக்க வேண்டும். கட்டின ஆலயங்களை இடிப்பதற்கு தந்திரம் செய்து இடிக்க பல முயற்சிகளை செய்வார்கள். அந்த முயற்சிகள் எல்லாம் அபத்தமாக வேண்டும். அந்த சாத்தானின் முயற்சிகள் எல்லாம் அபத்தமாக்க வேண்டும். சாத்தான் தூண்டிக்கொண்டே இருக்கிறார். இந்த மக்கள் உள்ளத்திலே முடிந்து சாத்தான் தூண்டிக்கொண்டே இருக்கிறார். அன்றுவே அதை அந்த முயற்சிகளை எல்லாம் இது அபத்தமாக்கி போயிடும். அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள். நம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் போய் கேசு போட்டு சிறையிலே தள்ளுறார்வா. சிறையிலே நம்முடைய ஊழியக்காரர்கள் கிடக்கிறாங்க. ஜாமியம் கூட கொடுக்கிறாங்களே. அவர்களுக்காக நாம் பரிதவிக்க வேண்டாமா? அவர்களுக்காக நாம் பரிதவிக்க வேண்டாமா? ஜபிப்போ, கண்ணீரோடு ஜபிப்போ. ஏசப்பா, ஏசப்பா, எங்களை பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. ஊழியக்காரர்களுக்கு நீ காவல் தெய்வமாக இருந்து காத்துக்கொள்ளும். ஊழியக்காரர்களை காத்துக்கொள்ளும். சத்துரு கண் போடாமல் நெத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆமாண்டவரே, வேகமாக சுவிசேஷம் இந்த தேசம் எங்கு பரவலும், என் ஊழியக்காரர்களை பாதுகாக்கணும், ஆலயம் கட்டுவதற்கு என்று அருமை கிடைக்கணும். எல்லா தடைகளையும் மாற்றுங்க. இயேசுவின் முறை ஜனங்கள் எழுப்பினாவே, ஆமே. நினிவே என் ஜனங்களுக்காக நம் தேவன் பரிதவித்தா, தீர்க்க யோனாவையோ அவர் லட்சத்திற்காக பரிதவித்தார், கோடிகளுக்காக கலங்கினரோ, லட்சத்திற்காக பரிதவித்தார், கலங்கினாரோ. நம் பாரதம், நம் தாயகம், நம் தாய் கொண்டு தலைமுறையோ கருங்கள். பாரமுள்ள ஜபத்தை ஆண்டவரை கேட்டார், விண்டு கட்டி இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்தில் செய்ய போறார். தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய தொடர்ந்து ஜெபியுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி அமை சில காரியங்களை சொன்னாங்க, ஊழியர்களை பற்றி பண ஆசை. நம்ம இயக்கம் ஒரு கட்டுக்கோப்போடு ஒழுங்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இயக்கம். சத்துருக்களுக்கு இங்க சில காரியங்கள்ல செயல்பட முடியல. நம்முடைய சுயாதீன ஊழியர்கள் சிலரை இழுத்துறான் சாத்தான். கள்ள போதனை மூலமாகவும் பணங்கள் கொடுத்தும் சில ஆசை வார்த்தை சாத்தான் ஆசை வார்த்தை தான் காட்டுவான். நமக்கு தெரியும், ஏமாற்றுகிறார்கள், இழுத்துக் கொள்கிறார்கள், சிலர் வழிவிலகி போய்விடுகிறார்கள். அதே போல சில மிஷினரிகளும் இப்படி தவறி சென்று விடுவதாக நாம் அறிகிறோம். இயக்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுக்கோப்போடு அத்தனை பேர் செயல்பட வேண்டும். எந்த மிஷினரியாக இருந்தாலும் சரி, எந்த சுதேச ஊழியராக இருந்தாலும் சரி, அந்த ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு ஆண்டவருடைய சித்தம் செய்வர்களாக மாற்றிருக்கிறோம். ஆம், யூதாசை போல பணாசை கொண்டு சிலர் ஓடிவிடுகிறார்கள். அவர்களை ஆண்டவர் சந்திக்க பாரத்தோடு ஜெபிக்கணும். எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கணும். யூதாஸ் சாத்தான் உள்ளே புகுந்து அவனை தீவிக்கிறார். அழைத்து சென்றது போல பல நிலையிலே பலர் பிரிந்து சென்று விடுகிறார்கள். அவர்கள் மனம் திரும்பி வரணும். யாரெல்லாம் இந்த இயக்கத்தை விட்டு சென்றார்களோ மீண்டும் அவர் தாய் இயக்கத்தில் வரணும். அதே மாதிரி சில விசுவாசிகளும் பிரிந்து சென்று விடுகிறார்கள். அவர்களும் இயக்கத்திலே வந்து சேரணும். இதற்காக நாம் போராடி ஜெபிக்கிற மக்களாக
இருக்க வேண்டும். தயவு செய்து யாராவது ஒருவர் எழுந்து நின்று சத்தத்தை உயர்த்தி இதற்காக ஜெபிப்பீங்களா? தேசத்தின் சேமத்திற்காக ஜெயம் பெறுவோ, ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோ. அமேன். அடுத்தது இன்னும் ஒரு ஜெப குறிப்பு கூட. நம்முடைய தேசத்துல விக்கிரக வணக்கம் அதிகமாக இருக்கிறது. பணித்தலங்களையும் இந்த விக்கிரகாராதனை பழக்கத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஆதிவாசி மக்கள் ஆவி வணக்கம் போன்ற வணக்கம் உள்ளவர்களை இப்படி விக்கிரக வணக்கத்துக்கு நேராக திருப்பிட்டு இருக்கிறாங்க. நாம் வாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஏசாய தீர்க்கதரிசி 2:18 சொல்றாரு, விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும். நாம் ஜெபித்தால் விக்கிரகங்கள் கட்டோடு சொல்லுங்கம்மா ஒளிந்து போகும். ஒளிந்து போகிற அர்த்தம் என்ன? நம்ம ஜெபம் குறைவு. அது மாத்திரமல்ல, 30:27 சொல்ற, விக்கிரகங்களை பார்த்து சீ போ போடு சொல்லக்கூடிய காலங்கள் வந்து விட்டது. நாம் பாரத்தோடு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம் பாரத்தோடு ஜெபித்தால் எல்லாம் நிர்மூலம் பண்ணி விடுவார். இன்னை மூட பழக்க வழக்கங்கள் அந்த பல காரியங்கள் அவங்க முன்னால சொன்னாங்க. எவ்வளவு மூட பழக்க வழக்கங்கள் இருக்குன்னு அவங்க கேட்டுட்டே இருக்கிறோம். உலகத்துல பதித்து வைத்துக் கொள்வோம். அவ்வாரத்தோடு நம்முடைய ஜப குழுக்கள் எல்லாம் ஜபிக்க வேண்டும். விசுவாசின் பிடியில் இருக்கிறார்கள், பில்லி சூனிய கட்டுகளில் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும். இனி 11 மாநிலங்கள்ல மதம் மாற்று தடை சட்டம் சட்டத்தை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவர்கள் அதிகமாக துன்புறுத்துகிறார். நம்முடைய விசுவாசிகளும் ஆதிவாசி மக்களும் குடிப்புழக்கத்துக்கு அதிகமாக ஆளாகி கொண்டே இருக்கிறார்கள். இந்த குடிப்புழக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். திருமணமாகாமல் சேர்ந்து வாழ்கிறார்கள், சிறு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். போதை பழக்கம் சிறு பிள்ளைகளிலிருந்து ஆளுகை செய்து விடுகிறது. இப்படிப்பட்ட தீமைகள் நம்முடைய பணித்தளங்களை விட்டு அகன்று போக வேண்டும், நம்முடைய விசுவாசிகளை விட்டு அகன்று போக வேண்டும். ஆகவே நம்முடைய தேசத்துல அதிகமாக ஜெபிக்க வேண்டியது விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போக வேண்டும். நாம் ஜப வீரர்கள், நாம் வாரத்தோடு ஜெபிப்போம். ஆனால் வெகு சீக்கிரத்திலே எல்லா விக்கிரகத்தோப்பொழுதும் நிர்மூலமாகி போகும். தேசத்தில் இருக்கிற நம்ம பணித்தளங்கள் இருக்கிற ஆவி வணக்கம், குருக்களை வணங்குற வணக்கம், இன்னும் பிசாசின் பிடியில் ஈடுபட்டிருக்கிறவர்கள், பில்லிசூனிய கட்டுகளினால் பொறிக்கப்பட்டிருக்கிறவர்கள், பல்வேறு வியாதிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் என்ன செய்ய வேண்டும்? சுகம் வர வேண்டும். சாத்தான் சகல தந்திரங்களும் முறியடிக்கப்பட வேண்டும். இதுக்காக நம்மள ஒருவர் வாரத்தோடு சத்தத்தை உயர்த்தி ஜபிப்பீர்களா? ஒருவர் வல்லமை தேவன் 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 ஜபக்கியப்பா வல்லவன் காரியம் செய்திடுவா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.